எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹொசூர் தமிழ்நாட்டுல இருந்து மகாராஷ்டிரால லோனாவாலா அப்படிங்கற பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா 944 கிலோமீட்டர். ரைடிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 16 ஹவர்ஸ்ங்க. இது மகாபலேஸ்வர், மகாராஷ்டிரால மகாபலேஸ்வர் அப்படிங்கற ஃபேமஸ் பிளேஸ்க்கு ஒரு 120 கிலோமீட்டர் இன்னும் ஃபாரா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் லோனாவாலா பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மகாபலேஸ்வர் வர போறோம். இன்னைக்கான ரைட் ஹொசூர் தமிழ்நாடு டு லோனாவாலா மகாராஷ்டிரா. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 944 கிலோமீட்டர்ஸ். ரைடிங் ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் காமிக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:15. மேப் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நைட் வந்து 8:30 போய் சேருவோன்ற மாதிரி மேப்பில் காமிக்குது டைமிங். ஸோ அந்த டைமுக்கே போய் ரீச் பண்ணிடுறோமா இல்லைன்னா வேறு எங்கேயாவது டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணுறோமான்றது ரைட் பண்ணமோ அப்படியே சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது எல்லாமே பிளான்டாக நாங்கள் ஏற்கனவே புக் பண்ணிட்டுலாம் போயிட்டுருக்கல. எவ்வளோ தூரம் ரைட் பண்ணமோ போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டேக்கான பிளேஸை சூஸ் பண்ண போகிறோம். நாம என்டர் ஆகிறது கர்நாடகா அத்திபல்லியில என்டர் ஆகிறோங்க. பனார்கட்டா ரோடு இப்போ நம்ம இப்போ போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா நைஸ் ரோட்டில் போயிட்டுருக்குறோங்க. டோல் ரோடுக்கு என்டர் ஆக போறோங்க. டும்கூர் ரோடு, கனகபுரா, பனார்கட்டா எல்லாம் போகிறது இந்த நைட் ரோடு தான். ஆமான்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ண காணோம், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க எல்லாத்தையும். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நைஸ் ரோடு டோல் ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறோம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. காலையில எல்லா டிராஃபிக் மாதிரி நின்றுக்கிறாங்க. பார்த்தா 5 மணிக்கு தான் டோல் ரோடு ஓபன் பண்றாங்க. டூ வீலருக்கு பூட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க, கூட்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஆனா டூ வீலர் பாத்தீங்கன்னா 5 o'clock ஏதோ டிஸ்டர்பா இருக்கு. நீங்க போற ரோட்ல போகாதவங்க இன்னும் ஒரு 5 minutes இருக்கு. 5 o'clock கொஞ்சம் ஃபாஸ்டா போ வண்டிங்களா, அதனால தான் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கறதால கால்ல வரலாம் வண்டி. நான் நைஸ் ரோட்ல பாத்தீங்களா டூல இருக்கலாம் பாத்தீங்களா 5 மணிக்கு மேல ஓபன் பண்ணி விடுறாங்க. அதனால வெயிட் பண்ணுகுறோம். எங்களுக்கு இதுவரை இந்த இவ்வளோ இவ்வளோ நாள் தெரியாது 5 மணிக்கு தான் ஓபன் பண்ணுறாங்கன்னு. ஒரு 24 hours இருக்குன்னு நினச்சேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ வந்தால் தான் தெரியுது. நாங்கள் வந்தால் வர்றதுக்கு 4:50 to 55 கிட்ட வந்து வந்தோம். இது எல்லாம் டூல எல்லாம் பூரா வெயிட் பண்ணுறாங்க. அஞ்சு மணிக்கு இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுவரையுமே எங்களுக்கு தெரியாது நைஸ் ரோட்ல 5 மணிக்கு உள்ள வந்தா விடுறது இல்லைன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் யாராவது நைஸ் ரோட்ல வரதா இருந்தா ஏர்லி மார்னிங் இங்க கிராஸ் பண்ண முடியாது, பாத்துக்கங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்துக்கங்க. புனே ரோடு, புனே புனே ரோடு எங்க ரோடுங்க? புனேக்கு டும்கூர் ரோட்.
முடியாச்சுங்க எவ்வளவுனா 80 ரூபீஸ் அது பாத்தீங்க டும்கூர் ரோட் எக்ஸிட் நமக்கு வாங்கியாச்சு இப்ப கிளம்பறோம் இங்க இருந்து ஆ வந்து 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 नाइस रोड लेने वाले वंदा चिंगा ये पे एनएच द टच पनी आ चे नाइस रोड लेने इंगे टुंकुर रोड ओढ़े इंद एनएच के वारत पतिंग ना ऑफ ना वारा चिंगा ये पे टाइम पतिंग ना फाइव तक आए ट्रक इंगे टोल ने तेरले कुंज दूर तुम लड़े नीला मंगला टो टुंकुर टोल वेन पाता अगर कुंडने करा சரி டீ குடிக்கலாம் ஏனா காலையில இருந்து ஒரு 200 தமிழ்நாடு நல்லைக்கு இது நல்லை நான் நல்லை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ஆமா இந்த மாதிரி தான் இருக்கு ஆ ரோட் இதுதான் இது இது வந்து சித்ரதுர்கா ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணும்போது இன்னிக்கான ரைட்ல என்னோட ஃபர்ஸ்ட் பிரேக்ங்க होसूर लेने पाते हैं इप्पर के तो चित्रों तो का आरोंड वाले 230 किलोमीटर राइड पंडो तो का फर्स्ट ब्रेक करते का सर्टी कुछ ये बात इलान तो नले तुमने ले लगे बात इलान मारी को अंदर लास्ट अलग अलग पढ़ जे टील ले बोल चावा நல்லே நல்லே மாவட்டம் நல்லே மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு மலை கொடஞ்சி ரோட் போட்டுருப்பாங்க ஆமா அதே மாதிரி தான் இருக்கு அந்த மலை எல்லாம் பக்கத்துல கொடஞ்சிட்டு மலைக்கு நடுவுல கொடஞ்சிட்டு போறது செகண்ட் டைம் ஐ டெம்பிள் ஐ டெம்பிள் தம்பி இதெடுமா
நம்ம கிராஸ் பண்றது ஹெபாலு டோல் பிளாசாங்க. ஹெபாலு டோல் பிளாசா டைம் பார்த்தீங்கன்னா 8:00 இப்போ. இப்போ நம்ம ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா ஹோட்டல் பாரடைஸ்ல இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் கார்டு நிப்பாட்டுக்கு டைம் 9:00. இன்னும் நம்ம லோனாவாடாக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 545 கிலோமீட்டருங்க. 8 hours and 46 minutes. ஈவினிங் அரௌண்ட் 6:00 போயிடுவோன்ற மாதிரி சொல்லுது. கரையில நம்ம ஹொசூர்ல இருந்து கிளம்பும்போது பாத்தீங்கன்னா 16 hours காமிச்சது. எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்னா 945 கிலோமீட்டர்ஸ். இப்போ வரையும் பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் வந்திருக்கோம். காலையில 4:30 வண்டி எடுத்தோம் வீட்டுல இருந்து. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. இட்லி சொல்லிருக்கோம் 9 மணிக்கு வந்தா 9:30 வந்து வரும்போது இப்ப நம்ம வந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா NH 48. ஆனா இவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா ஒரே ரோடு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எங்கேயும் நான் மேப் செக் பண்ற இதுவே வேலையே வரல. அது பாட்டு எல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இது மும்பை வரையும் போதும் இல்லைங்களா? மும்பை ஹைவே தான் போயிது. அதனால அப்படியே வருது. இட்லியோட வந்தாச்சுங்க. கர்நாடக சம்பாரா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப கிளம்பியாச்சுங்க. பேக் டு த ரைடு. இப்ப இது என்ன டோல் கேட் தெரியல. வெயில் இதாக ஆரம்பிச்சிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி. ஏதோ வண்டியிலேயே போயிட்டு இருந்தாலும் தெரியல. கொஞ்சம் எங்கேயாவது நிற்க வச்சுட்டு அனல் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கு அனல்.
307 km ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் ரைடுன்னு சொல்லுது. ஈவினிங் 5:10 போய் சேர்ந்துருவோம். ஆனால் வெயில் தான் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் மாதிரி இல்லை, பட் இருந்தாலும் வெயிலில் இந்த சூட் போட்டு ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா. சரி அடுத்த ஸ்டாப்பிங். ஸோ அடுத்த என்ன சொல்லிட்டு இங்கே இல்லையம்மா, அடுத்த சுகர் கேன் ஜூஸ் ஸ்டாப். கர்நாடகா இன்னும் கொஞ்சம் தூரம் மனம் முடிஞ்சிருக்கு. அச்சோ சாட் மசாலா ஏதோ போட்டு அப்படி இது கர்நாடகா வந்தாலும் பாத்தீங்கன்னா பூரா ஹிந்தியில தான் இருக்கு போடுங்க. பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்கு மகாராஷ்டிராக்கு. பெட்ரோல் இல்லையம்மா, அடுத்த பெட்ரோல் பங்க்ல பார்த்து போடணும். ஏன்னா ரிசர்வ்ல உழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு.
இப்போ நம்ம சத்தாரா அப்படிங்கற ஊரை நெருங்கி போயிட்டு இருக்கறோம் சரியான வெயில். அப்படியே கை காலெல்லாம் எரியுதுப்பா, ஷூலெல்லாம் எரிஞ்சு நிக்குது. ரோட்டி வந்தாச்சு, வெங்காயம் லெமன். मैडम दो रोटी लाए हैं, दो बात मिला ठंडा हो जाएगा इसलिए पानी இன்னும் பாத்தீங்கன்னா 105 கிலோமீட்டர் இருக்கு நம்ம லோனாவால போறதுக்கு. இப்ப லஞ்ச் வந்தாச்சு, 3:15 இப்ப டைம். காலையில இருந்து பாத்தீங்கன்னா 840 கிலோமீட்டர் ஓட்டி வந்தாச்சு. இப்போ லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சோம், கிளம்புறோம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3:40 கிட்ட போகுது. நியூ கட்ராஜ் டனல் தான், 1338 மீட்டர். போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கார் ரூட்டு தான் போட்டுட்டு வந்தோம். பட் இப்போ ஒரு ரூட்டு மும்பை எக்ஸ்பிரஸ் வேன்னு ஒன்று இருந்துச்சு லோனாவாலா போகிற ரூட்டு, அதில் பார்த்தீங்கன்னா 2-வீலர் அலோடு இல்லைங்களா. அதனால் இங்கே நியர்பை பூனே வரும்போது பார்த்தீங்கன்னா ரூட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அப் பார்த்தீங்கன்னா 2-வீலர் ரூட்டை சூஸ் பண்ணி போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் கேட்டோம், இல்லை இந்த ரூட்டில் போங்க, அது வந்து 2-வீலர் அலோடு இல்லைன்னாங்க எக்ஸ்பிரஸ் வே. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ராவத் அப்படின்ற ஊரை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுலேருந்து அப்படியே லோனாவாலாக்கு போகிறோம். இங்கேருந்து லோனாவாலாக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 41 கிலோமீட்டருங்க.
இங்க முருகன் கோயில்னு தமிழ் எழுதி இருக்காங்க பாருங்க. லோனாவாடக்கு இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கோம். முருகன் கோயில் இந்த ரூட் போகுது. பூனேல இருக்கோம். தமிழ்ல எழுதி இருக்காங்க. இத பாருங்க மெயின் ரோட் பாத்தீங்கன்னா அங்க வந்திருக்கு பாருங்க வண்டிங்களா. சோ அங்க இருக்கு. இங்க இன்னொரு ஒரு ரைடர் ப்ரோ இருக்காங்க. அவங்களை பார்க்கிறதுக்காக வந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா டைரக்டா கேம்ப் சைட் இடத்துக்கு பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு அங்க போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம சதீஷ் ப்ரோ மீட் பண்ணுங்க. ஸோ அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க, அவங்க அந்த இடத்துல போயிருக்காங்களா. ஸோ அந்த கேம்ப் சைட்க்கு லொக்கேஷன் போட்டு போயிட்டு இருக்கோம். லோனாவாடல பாவனா லேக்கு கொஞ்சம் இன்னர்ல இருக்கிற ஸ்டேக்கு போயிட்டு இருக்கோம். பாவனா லேக் போயிட்டு இருக்கிறோம். போற வழியில் இருக்கிற ஒரு வில்லேஜ் இது. கருவாடு காய்கறி கடைங்க. இப்ப நாம இருக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா லோனாவாலாங்க. லோனாவாலா இப்ப நம்ம கேம்ப் சைட் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த பிளேஸே பாத்தீங்கன்னா லோனாவாலாதான். லோனாவாலால பர்டிகுலரா பாவனா லேக்ன்றது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு. ஸோ அங்க போயிட்டு இருக்கிறோம் ஸ்டேக்கு. காலையில 4:15 வண்டி எடுத்தோம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா 5:30ங்க. அரௌண்ட் ஒரு 13 மணி நேரம் ரைட் பண்ணியிருக்கோம். இங்கே லோனாவாலாக்கு வந்தாச்சு. மேப் டைமிங் பார்த்தீங்கன்னா 16 hours சொன்னது, பார்த்தீங்கன்னா 13 hours வந்து சேர்ந்தாச்சு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 944 கிலோமீட்டர்ஸ் மேப் பிரகாரம். இப்போ கொஞ்சம் உள்ளெல்லாம் சுற்றிட்டு தான் வந்திருக்கோம். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு போடும்போது கார் ரூட்டை போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வேல பைக் அலோட் இல்லைன்றதும் அந்த இடத்த நான் வந்துட்டு திருப்பி ரூட்டை மாற்றி விட்டோம் அங்கே. இப்போ நம்ம லோனாவாலையில் இருக்கோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் நிப்பாட்டினவங்க இங்கே பார்த்தீங்கன்னா சரி நம்ம ரைடிங் கேர்லேருந்துனா எங்கேருந்து வந்துட்டுருக்கீங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க. நம்ம காலையில் 4:30 அங்கே ஹொசூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். 950 கிலோமீட்டர்ஸ்னால் அவ்வளோ ஆச்சரியமாக படுறாங்க. அப்புறமா சொன்னால் மற்ற ரைடு நாங்கள் நான் ஸ்டாப்பாக வாரணாசி ரைடே பண்ணியிருக்கோம். 32 hours 18,800 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை மீட் பண்ணோம் அப்படின்றதுனால ஆனே வாலே தினோக்கு அந்த ஐசி ஜர்னி கரத்தே ரே. பஹோத் பஹோத் சுக்ரியா உஸ்கே லியே. தேங்க் யூ சோ மச் ப்ரோ. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ். இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் லோனாவாலால் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா லோனாவாலா. இங்கே பார்த்தீங்கன்னா பிக்னிக் ஸ்பாட்டுன்னு போகிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அரௌண்ட் ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோனாவாலா ரீச் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:30. காலையில் 4:15 பார்த்தீங்கன்னா பைக் ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5:30. 13 hours 950 கிலோமீட்டர்ஸ் ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பைக் அங்கே நிற்க வச்சுக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நிப்பாட்டியிருக்கோம். சரியான வெயிலுங்க, சரியான வெயில். வெயில் டைமில் ரைடு வந்திருக்கோம். சரி எங்கேயா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஹில் ஸ்டேஷன் பிளான் பண்ணிட்டோம். மகாபலேஸ்வர் போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மகாபலேஸ்வர் தான் ஹில் ஸ்டேஷன், வர வழியெல்லாம் ஹில் ஸ்டேஷன் இல்லையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரியாணி ராஜா ரைட் சேனல். நாங்கள் கப்பல் ரைடர்ஸ் ரமா லக்ஷ்மி அண்ட் ராஜன். ஜெய் ஹிந்த்.